அப்படி அமர்ந்திருக்கின்ற போது அல்லது கிந்தி என்ன ஆங்கவர் உரையும் நாளில் வில்லுக்கு ராமன் என்ன இளைய வேலுக்கு இளையோன் என்ன சொல்லுக்கு இளையவன் போல் வா வில்லுக்கு விஜயன் என்று சொல்லி அப்படி இருக்கின்ற போது மல்லுக்கு ஒருவன் நானே வாசவன் என்போன் வந்தான் அல்லுக்கு எப்படி போல வந்து வில்லுக்கு யார் பெரியவர் வில்லுக்கு பெரியவர் வந்து விஜயன் ஆமா வில்லுக்கு ஆமா வேலுக்கு வேலுக்கு வந்து கந்தா கடம்பன் இருக்கின்றாரே சுப்பிரமணிய கடவுள் சக்திவேல் அதாவது வேலுக்கு வந்து சக்திவேல் சுப்பிரமணிய கடவுள் சொல்லுக்கு சொல்லுக்கு வந்து அகத்திய மகாமுனிவர் ஏன்னா அவர் வந்து அகத்திகிரை ஆவரம் ஏன்னா அகத்திய மகாமுனிவர் மல்லுக்கு ஒருவன் நானே வாசவன் என்போர் அப்படி எல்லா நாட்டுக்கும் சென்று கப்பம் வாங்கிவிட்டு 56வது தேசமாகவே கப்பம் வாங்க வேண்டும் என்று சொல்லி நான் தான் பெரியவன் என்று சொல்லி ராண ராஜ்யத்துக்கே வந்திருக்கின்றான் நான் யார் என்று தெரிகின்றதா நான் தானடா மல்லன் என்ன பேரு மல்லனா அம்மா அப்படியான பேர் என்னடா எல்லா நாட்டுக்கும் சென்று கப்பம் வாங்கிவிட்டு இந்த ராணபுரத்துக்கும் கப்பம் வாங்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் கப்பம் கொடுக்கணும் சீக்கிரம் கொடுடா கப்பம் தர்மர் தர்மை சிந்தனை உள்ளே வந்தார் அவருக்கு வந்து இந்த சண்டை எல்லாம் பிடிக்காது அதனால அவர் தர்ம சிந்தனையோட சொல்றாரு சரி இவனை அனுப்பி விடுங்கப்பா என்று சொன்ன உடனே அப்பா அவட கப்பம் தானே வேணும் ஆமா எவ்வளவு கேட்டா அப்படி கப்பத்தை வாங்கின உடனே சொல்லுகின்றான் இந்த மல்லன் இன்றைக்கு கப்பம் கொடுத்தீங்க பொழுது சாஞ்சிட்டு ஊருக்கு போக முடியாது அதனால எனக்கு இங்க தங்குறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும் எனக்கு ஒரு விடுதி வேணும்பா அவருக்கு ஒரு விடுதி வேணுமா விடுலியா ஆமா விடுலி எதுக்குன்னா பயணி காய்க்கிற ஆமா பயணி காய்க்கிற இடத்த கொடுத்துரு சரி தங்கு விடுதி வேணும் ஓ தங்குறதுக்கு விடுதி வேணும் எனக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க இன்னைக்கு ராத்திரி நான் தங்கி சாப்பிட்டுதான் போனோம் சரி ஒரு ஏழுக்குடா ஏழுக்குடா சரி வரிசையா லிஸ்ட் எழுதிக்கிறேன் ஏழுக்குடா போட்டு சாப்பாடு போடணுமா எனக்கு சாப்பாடு செய்யறதுக்கு சரி 10 மூட அரிசி எனக்கு அனுப்பி வைங்க